கடவுள் இதை நான் ஏத்துக்கோன்னு சொல்ல, எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அது நாளைக்கு எப்படி இருக்குன்னு. அதை மாத்திரம் எனக்கு சொல்ல போதும், கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக மதம் அவசியமா? அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுதான் ஜாதி மதம் வேற்று மொழி இனம் எல்லாம் அதை வச்சுதான் வருது போகுது. எனக்கு தெரிஞ்சளவு நான் எதையுமே முழுசாக படிச்சதில்லை, ஏதோ விருந்து வீட்டில் அதாவது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் இந்த மதங்களும் ஜாதிகளும் இன வேறுபாடுகளும் எல்லாம் மறந்து, ஏன்னா இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் அவர் ஒருத்தர் தான் கடவுளுங்குது, கிறிஸ்டின் சொல்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு, தமிழில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எதுவுமே மதமே வேண்டாங்கிறார், எல்லாமே ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் உணர்வுகளோட அண்ணன் தம்பி மாதிரி பழகி அந்த கடவுளை தேடிட்டேன்னு. ஏன்னா கடவுள் எனக்கு ஒரு அபூர்வமான சக்தி கொடுத்துருக்குறேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் இது யாரும் நடைமுறைப்படுத்த போடல, ஏன்னா ஒரு தலைவரை என்ன பண்ணுவார்னா மேடையில் ஒரு மாதிரி பேசுவார், கீழறிங்கி போனால் ஒரு மாதிரி பேசுவார், அந்த கல்யாணம்னு போகிறப்போ ஜாதியை பார்ப்பாங்க மதத்தை பார்ப்பாங்க இனத்தை பார்ப்பாங்க மொழியை பார்ப்பாங்க, ஆனால் கீழே வந்து அதெல்லாம் மாறிப்போம், அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. ஆனால் நான் அதை மறைமுகமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த இனமும் கிடையாது, அதை நான் மறைமுகமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் அது நாளைக்கு வெளியே தெரிஞ்ச பெரிய பெரிய விபரீதமெல்லாம் வர, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. இதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்ல போகுது. வணக்கம். என்ன கேட்குறாருன்னா கடவுளை தேடுவதற்கு மதம் தேவையா? என் மதம் இல்லாமல் கடவுளை தேட வேண்டியதானே, அதான் அவருடைய ஒரு அடிப்படை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கையில் இருப்பாங்க, அந்த கொள்கை எப்படி அவரும் அந்த கருத்தில் இருக்கிறார், கடவுள் இல்லாமே நாங்கள் மதம் இல்லாமே கடவுளை தேடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது அவருடைய கோட்பாடு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கோட்பாடு இருக்கு இல்லையா, இந்த கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு நீங்கள் கடவுளை நம்பினீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாம் மதத்துக்குள்ளே வந்து நாட்டின் அர்த்தமாயிரும். கடவுள்னா யாரு? மதம் இல்லாமல் கடவுள் தேடுறவங்கிறீங்க, அந்த கடவுள்னா யார், எப்படி தேடினீங்க, எதை வச்சு அந்த கடவுளை அறிந்து கொண்டீங்க அப்படின்னு வரும்போது அதுக்கு சில இலக்கணங்களை சொல்லி ஆகணும். சொல்லி ஆகக்கூடிய நேரத்தில் இந்த இலக்கணங்களை உங்களுக்கு முன்னாடியே ஒரு மார்க்கம் சொல்லியிருக்குமே ஆனால் நீங்கள் சொந்தமாக அதை சொல்லலை, ஏற்கனவே சொன்னதை எடுத்துக்கிட்டு சொல்றீங்கன்னு தான் ஆகுது. இப்போ ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குன்னு நீங்களே விளங்கிட்டீங்கிறீ, அதை உங்களுக்கு முந்தைய சொல்லி வச்சுட்டாங்களே, கடவுளுக்கு தேவையில்லை பலவீனம் இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க, அதை உங்களுக்கு முந்தைய சொல்லிட்டாங்களே, அப்ப ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அப்ப நீங்க புதுசா ஒண்ணு சொல்லலன்னு ஆயிடுது. அல்ல, யாரும் சொல்லாத வகையில் நீங்க கடவுளை தேடிட்டேன்னு சொன்னா நீங்கள் தேடிய கடவுள் என்ன நீங்க விளக்கணும். நீங்க நான் தேடுறேன்னு சொல்வது பதிலாகாது, நீங்க என்ன செய்யணும், நான் வந்து கடவுளை இன்ன வகையில் தேடுறேன், இவர் தான் கடவுளா இருக்கும் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா தான் நீங்க கடவுளை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது உங்களுக்கு விளக்குறதுன்னு தரலாம், கடவுள்னா யாரு, எப்படி அந்த கடவுளுக்கு நீங்க இலக்கணம் வகுத்தீங்க அதை நீங்க சொல்ல வந்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கூட தர்றோம். கடவுளை தேடுறேன்னு சொல்றீங்க, தேடி நீங்கள் கண்டுபிடித்த கடவுள் யாரு, எப்படி தேடினீங்க, தேடி எப்படி அந்த கடவுள் இருக்கிறாருங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி ஒரு பேசிக்கா நீங்க சொன்னாதான் அது ஒரு கொள்கையை எடுத்துக்கிற முடியும். நீங்களா நான் கடவுளை தேடுறேன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா நீங்க தேடுற கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதை எப்படி தேடினீங்கன்னு வழி தெரியல, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. நீங்க கடவுள்னா யாருன்னு சொல்லுங்க, வந்து கடவுள்னா யாரு, அது எப்படி தேடினீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க, அப்ப கடவுள் இருக்கணுங்கிற எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிலாம் நீங்க என்ன கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அது ஒரு கணக்கு. கடவுள் இருக்கிறார் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லுதுன்னா இன்னென்ன காரணத்தை கொண்டு சொல்லு, நாங்க பதில் சொல்லிடுவோம். நீங்க கடவுள் இருக்குன்னு சொன்னா உங்களுடைய ஆன்சர் தான் நீங்க சொல்லணும், எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க அது இல்லையாமா, இருந்தா எப்போனாலும் சொல்லலாம்.